Hi, hello everyone.

எப்பவும் நிற்கற மாதிரி இஃப் எனி ஒன் இட்ஸ் வாட்சிங் மை வீடியோ ஃபார் டைம் ப்ளீஸ் டோன்ட் ஃபார் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் ஸோ தட் யூ ஈட் மிஸ் எனி ஆஃப் மை அப்கமிங் வீடியோஸ் ஓகே தேங்க்யூ இப்போ வாங்க நம்ம ஸ்டேட்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம் செல்லுலார் கான்செப்ட் பற்றி ஒரு ஃபாஸ்டிக்கல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி யூஸ்க்கு வரலாமா தட் நமக்கு ஒரு கண்டினியூஷன் இருக்கும் அதுக்காக ஓகே செல்லுலார் கான்செப்ட்ல என்ன படிச்சோம் அதாவது செல்லுலர் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ண டைமில் நம்பர் வந்து அந்த ஒரு ஏரியாவில் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாங்க அந்த அந்த ஓவர் ஏரியாவை கவர் பண்றதுக்கு நமக்கு ஒரு சிங்கிள் பேஸ் ஸ்டேஷனே போதுமானதா இருந்தது ஏன்னா நம்ம நம்பர் வைஸ் எப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஏரியாவில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் செல்ஃபோன் யூசர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா ஒரு பேஸ் ஸ்டேஷனோட மேக்சிமம் கெப்பாசிட்டி வந்து சேனல்ஸ்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்போ அந்த மொத்த ஏரியாவும் கவர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பேஸ் ஸ்டேஷனே போதுமானதாக இருந்தது ஏன்னா அட் அ டைம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸும் கால் பண்ணால் எனக்கு ஆளுக்கு ஒவ்வொரு சேனல்னு கொடுக்குறதுக்கு எனக்கு ஃபைவ் ஹண்ட் தௌசண்ட் சேனல்ஸே என் கையில் இருக்குது எக்ஸ்ட்ரா சேனல்ஸே இருக்குது ஸோ இது இயர்லி டேஸில் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அஸ் டேஸ் கோஸ் ஆன் நம்பர் ஆஃப் செல்ஃபோன் யூசர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க அப்போது அந்த பேஸ் ஸ்டேஷன் கெப்பாசிட்டியை விட அதிகமான செல்ஃபோன் யூசர்ஸ் வரும்போது ஒரு பேஸ் ஸ்டேஷன் மட்டும் வச்சு அந்த என்டையர் ஏரியாவும் கவர் பண்ண முடியல இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஏரியால டூ தௌசண்ட் செல்ஃபோன் யூசர்ஸ் வந்துட்டாங்க அப்போ ஒரு பேஸ் ஸ்டேஷனோட மொத்த கெபாசிட்டியே இவ்வளவு தௌசண்ட் தான் தௌசண்ட் அந்த ஒரு பேஸ் ஸ்டேஷன் வச்சு இந்த டூ தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கும் நான் வந்து சேனல்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமா முடியாது இல்லையா அப்போ அதுக்காக இன்ட்ரொடியூஸ் பண்ண கான்செப்ட் தான் என்னென்னா செல்லு கான்செப்ட் சிஸ்டம் கெப்பாசிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு இன்ட்ரொடியூஸ் பண்ண கான்செப்ட் ஒரு சிம்பிள் கான்செப்ட் செல்லுலார் கான்செப்ட் இந்த செல்லுலார் கான்செப்டில் என்ன பண்ணாங்கன்னா கொடுத்துருக்க ஏரியாவை ஸ்மால் 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 ஹெக்ஸோஹோனல் டிவைட் பண்ணிக்கிட்டாங்க ஒவ்வொரு ஹெக்ஸோஹோனல் செல்க்கு ஒவ்வொரு பேஸ் ஸ்டேஷன்னு பிளேஸ் பண்ணாங்க இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன நோட் பண்ணுறதுன்னா அங்கே வந்து ஹை பவர் ஆண்டனா யூஸ் இருந்தோம் ஹை பவர் பேஸ் ஸ்டேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கே நமக்கு ஹை பவர் தேவையில்ல பிகாஸ் அங்கே என்டையர் ஏரியாவும் கவர் பண்ணோம் அதனால் ஹை பவர் தேவைப்பட்டது இங்கே வந்து நம்ம ஒரு என் ரீஜியனை வந்து ஸ்மால் ஸ்மால் செல்ஸாக பிரிச்சிட்டோம் ஸ்மால் ரீஜன்ஸாக பிரிச்சிருக்கோம் ஸோ ஏரியா வந்து கம்மியாகிறதுனால இங்கே லோ பவர் பேஸ் ஸ்டேஷன்ஸ் யூஸ் பண்ணால் போதும் ஸோ எ சிங்கிள் ஹை பவர் ஆண்டனா இஸ் கெட் ரீப்ளேஸ்டு வித் மல்டிபிள் லோ பவர் ஆண்டனாஸ் இது ஒரு கான்செப்ட் செல்லுலார் ஒரு கான்செப்டில் ஸோ இப்போ பாருங்க இந்த ரீஜியனை வந்து இப்போ த்ரீ ஹெக்ஸோஹோனல் செல்ஸாக டிவைட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு பேஸ் ஸ்டேஷன் பிளேஸ் பண்ணணும் இன்னொரு கண்டிஷன் செல்லுலார் கான்செப்ட் என்னன்னா ஒரு செல்லுக்கு கொடுத்த சேனல்ல வந்து பக்கத்து செல்லுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது எதுக்காகனா இன்டர்ஃப்ரென்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா அட் எ டைம் ரெண்டு இங்கே இந்த செல்லுலேயும் அதே சேனல் இருக்கு பக்கத்து செல்லுலேயும் அதே சேனல் இருக்கு அப்படின்னா அட் எ டைம் ரெண்டு பேரும் அதே ஒரே சேனலை யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்டர்ஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக செல்லுலார் கான்செப்ட்லேயே க்ளியராக சொல்லிவிட்டாங்க நீங்கள் ஒரு செல்லுக்கு அலோகேட் பண்ண சேனல நெய்பரிங் செல்லுக்கு அலோகேட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லிடுறாங்க ஸோ இப்போ பாருங்க அப்போ நான் ஃபர்ஸ்ட் செல்லுக்கு வந்து ஒன் டூ தௌசண்ட் சேனல்ஸ் அசைன் பண்றேன்னா செகண்ட் செல்லுக்கு தௌசண்ட் ஒன்ல இருந்து டூ தௌசண்ட் சேனல் தேர்ட் செல்லுக்கு டூ தௌசண்ட் ஒன் டூ த்ரீ தௌசண்ட் சேனல் ஓகே அப்போ அதே ஏரியா தான் ஏரியா சைஸ் மாறவே இல்லை நம்பர் ஆஃப் யூஸர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க இதே ஏரியாவை நான் ஸ்மால் ஸ்மால் ரீஜியன்ஸா பிரிக்கிறதுனால எனக்கு கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சி இதை தானே நம்ம செல்லுலர் சிஸ்டம்ல படித்தோம் கரெக்டா ஓகே ஸோ இப்போ பாருங்க அட் டைம் இந்த டூ தௌசண்ட் மெம்பர்ஸும் கால் பண்ணாலும் நமக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குது இந்த ஏரியாவில் சேனல்ஸ் த்ரீ தௌசண்ட் சேனல்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் வந்து என்னால் கால்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் சேனல்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் இது வந்து செல்லுலார் கான்செப்டில் நம்ம படித்தோம் அப்போது எதுக்காக இந்த ஃப்ரீக்வன்சி ரியூஸுங்கிறத நம்ம படிக்கணும் ஏன்னா செல்லுலார் கான்செப்ட் யூஸ் பண்ணியே நம்ம வந்து கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாமே எவ்வளோ தான் யூசர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலும் நம்ம இதே மாதிரி கொடுத்துருக்க ஏரியாவை ஸ்மால் ஸ்மால் சேல்ஸாக இப்போ த்ரீயாக பிரிச்சிருக்கனால நமக்கு த்ரீ தௌசண்ட் வந்தது இதே ஒரு ஃபைவ் டிவைட் பண்ண ஃபை தௌசண்ட் சேனல்ஸ் வர போகுது இப்போ ஒன் லேக் யூசஸ் வந்துட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செல்ஃப் சின்ன சின்னதாக பிரிச்சுட்டு போய் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமே அப்புறம் நம்ம புதுசாக இந்த ஃப்ரீக்வன்சி ரியூஸ்ன்னு ஒன்று படிக்கணும் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு செல்லுலர் கான்செப்ட்னு ஒரு மெத்தட் இருக்கும்போது எதுக்காக இந்த ஃப்ரீக்வன்சி ரியூஸ் படிக்கிறோங்கிற ரீசனை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம டெஃபினிஷனுக்கு போகலாம் ஓகே நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து ஸ்பெக்ட்ரம் ஃப்ரீக்வன்சி பேண்ட் சேனல் இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் யாராவது பார்ட் ஒன் வீடியோ பார்க்காம இந்த பார்ட் டூ வீடியோ ஸ்டேட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும் பார்ட் ஒன் வீடியோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் அது ஒரு தடவை போய் பார்த்துருங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகே ஃபைன் நான் ஆன்சர் மை கொஸ்டின் வெதர் ஸ்பெக்ட்ரம் இஸ் லிமிட்டட் ஆர் அன்லிமிட்டட் வெரி குட் ஸ்பெக்ட்ரம் இஸ் லிமிட்டட் ஸோ இந்த லிமிட்டட் ஸ்பெக்ட்ரம் வச்சு தான் நம்ம மொத்த என்டையர் வயர்லஸ் கம்யூனிகேஷனையும் ப்ராசஸ் பண்ணி ஆகணும் இந்த ஸ்பெக்ட்ரமை யார் யாரெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க செல்போன் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல் ஜியோ ஓடோஃபோன் ஐடியான்னு சொல்லி எல்லா செல்ஃபோன் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஸ்பெக்ட்ரம் எப்படி பிரிப்பாங்க ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸாக பிரிப்பாங்க என் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸாக பிரிப்பாங்க ஒவ்வொரு ஃப்ரீவன்சி பேண்டையும் என் நம்பர் ஆஃப் சேனல்ஸாக பிரிப்பாங்க ஓகே அதுதானே நம்ம படிச்சிருந்தோம் ஸோ இப்போ இந்த ஸ்பெக்ட்ரமில் ஒரு செவன் ஃப்ரீக்வன்சி பேண்டை வந்து ஜியோக்குன்னு அசைன் பண்ணியிருக்காங்க லெட்டஸ் நேம் தி ஃப்ரீக்வன்சி பேண்டஸ் ஏபிசிடிஇஎஃப் அன்ஜி ஓகே இந்த செவன் ஃப்ரீக்வன்சி பேண்டு மட்டும்தான் ஜியோக்குன்னு இருக்குது இதுக்குள்ளே தான் அவங்க வந்து மொத்த கம்யூனிகேஷனும் எல்லாத்துக்கும் சேனல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணும் ஓகே ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி பேண்டையும் நம்ம வந்து என்னென்னா பிரிப்போம் சேனல்ஸாக பிரிப்போம் இங்கே சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் லேக் சேனல்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரீக்வன்சி பேண்டுக்கும் சேனலுக்கும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்கமா கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஃப்ரீக்வன்சிஸ் டுகெதர் இஸ் கால்டஸ் ஃப்ரீக்வன்சி பேண்ட் இப்போ டூ டூ த்ரீ ஜிக்ஸ் ஒரு ஃப்ரீக்வன்சி பேண்ட் அப்படின்னா அதுக்கு நடுவில் இருக்க ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியுமே டூ பாயிண்ட் ஒன் ஒரு சேனல் டூ பாயிண்ட் டூ ஒரு சேனல் ஓகே டூ பாயிண்ட் ஒன் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும் இல்லையா அது ஒரு சேனல்னு கன்சிடர் பண்ணுவாங்க டூ பாயிண்ட் டூ ஒரு ஃப்ரீக்குவன்ஸி இருக்கும் அது வந்து ஒரு சேனல் ஓகே ஸோ இந்த மாதிரி இந்த டூ டூ த்ரீ வந்து எவ்வளோ சேனல்ஸாக பிரிச்சிருக்காங்களோ ஒரு ஒன் லேக் சேனல்ஸாக பிரிச்சுருக்காங்களாம் ஓகே இல்லையா இப்போ அப்போ டோட்டலாக இப்போ ஜியோக்கிட்ட எத்தனை சேனல்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் மொத்தம் செவன் பேண்ட் இருக்குது ஃப்ரீக்வன்சி பேண்ட் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி பேண்டுலையும் ஒன் லேக் சேனல்ஸ் இருக்குது அப்போ டோட்டலாக எத்தனை லே எத்தனை லேக் சேனல்ஸ் வரும் செவன் இன்டூ ஒன் செவன் லேக் சேனல்ஸ் ஜியோ கிட்டே இருக்குது ஓகேவா இப்போ ஜியோ கையில் இருக்கிறது ஒன்லி செவன் லேக் சேனல்ஸ் தான் இந்த ஜியோ யூஸ் பண்ணுறவங்க செவன் லேக்குக்கு கம்மியாக இருக்கிற வரைக்கும் வித்தின் செவன் லேக் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை பை யூஸிங் செல்லுலார் கான்செப்ட் யூஸ் பண்ணியே நம்ம எல்லாத்துக்கும் சேனல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடலாம் இப்போ ஃபோர் லேக் மெம்பர்ஸ் இருக்காங்களா ஜியோ யூசர்ஸ் இருக்காங்களா ஆளுக்கு ஒவ்வொரு சேனல் கொடுத்துடலாம் ஏன்னா நம்ம கையில் எவ்வளோ இருக்குது செவன் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது கொடுத்துலாம் ஃபைவ் லேக் இருக்காங்களா கொடுக்கலாம் சிக்ஸ் லேக்ஸாக கொடுத்துடலாம் வித்தின் செவன் வரைக்கும் எவ்வளோ ஜியோ யூசர்ஸ் வந்தாலும் நம்ம அவங்க எல்லாத்துக்கும் சேனல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்கிட்ட சேனல்ஸ் இருக்குது எப்போ ஆக்சுவல் ப்ராப்ளம் வரும் இந்த டோட்டல் அவைலபிள் சேனல்ஸை விட அதிகமா செல்போன் யூசஸ் வரும்போது ஜியோ யூசஸ் வரும்போது நமக்கு அவங்களுக்கு புதுசா வரவங்களுக்கு கொடுக்க சேனல்ஸ் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜியோ ஒரு சூப்பர் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஏர்டெல் போடஃபோன் ஐடியா நெ இந்த நெட்ஒர்க்ஸில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஜியோ நெட்ஒர்க்கு மாறுவாங்க ஸோ இந்த ஏரியாவில் இப்போ திடீர்னு இப்போ ஒரு டென் லேக் ஜியோ யூசர்ஸ் வந்துட்டாங்க செல்லுள்ள ஒரு கான்செப்ட் படி என்ன பண்ணுவோம் இந்த கொடுத்துருக்க ரீஜினாக செல் செல்ஸாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு செல்லுக்கு ஒரு பேஸ் ஸ்டேஷன் அந்த பேஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம சேனல்ஸ் அலோகேட் பண்ணுவோம் ஸோ அப்டு இந்த மாதிரி இந்த செல்லுலர் கான்செப்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ச நம்ம வந்து சேனல்ஸ் அலெகேட் பண்ணோம்னா அப்ட்டு எவ்வளோ சேனல்ஸ் வரைக்கும் தான் உங்களால் அலோகேட் பண்ண முடியும் செவன் லேக் சேனல்ஸ் வரைக்கும் தான் அலோகேட் பண்ண முடியும் ஏன்னா அவ்வளோ சேனல் மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது ஜியோக்கு அவ்வளோ சேனல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ரிமைனிங் த்ரீ லேக் மெம்பர்ஸ் புதுசாக வராங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு சேனல் இருக்கா இல்லை அட் அ டைம் இந்த டென் லேக் மெம்பர்ஸும் கால் பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் இந்த டென் லேக் மெம்பர்ஸ்க்கும் நம்மளால சேனல்ஸ் கொடுக்க முடியலை செல்லுலார் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஸோ நம்ம என்ன தான் செல்லுலார் கான்செப்ட்டில் சிஸ்டம் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாலும் வித்தின் த அவைலபிள் டோட்டல் அவைலபிள் சேனல்ஸ்குள்ளே மட்டும் தான் நம்மளால் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியுது அவைலபிள் சேனல்ஸை விட அதிகமான யூசஸ் வரும்போது நம்மளால் சிஸ்டம் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியல இன் செல்லுலார் கான்செப்ட் அதுக்காக தான் இந்த டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் என்ன கான்செப்ட் கொண்டு வராங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் கான்செப்ட் கொண்டு வராங்க இன்கேஸ் இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து அன்லிமிட்டடா அப்படின்னு இருந்திருந்தால் இந்த ஃப்ரீக்வன்சி ரியூஸ்ங்கிற கான்செப்டே வந்திருக்காது பிகாஸ் இப்போ நமக்கு ஸ்பெக்ட்ரம் வந்து அன்லிமிட்டடாக அவைலபிள் நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் இருந்துகிட்டே இருக்குது ஒன் டூ இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது அப்போ எவ்வளோ யூசஸ் வந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம செல்லுலார் கான்செப்ட் யூஸ் பண்ணியே வந்து சேனல்ஸ் அலகேட் பண்ணிடலாம் பட் நமக்கு இங்கே ப்ராக்டிக்கலாக என்னென்னா ஸ்பெக்ட்ரம் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது அந்த லிமிட்டட் ஸ்பெக்ட்ரமை தான் நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஹென்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் அண்ட் டு இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டி நம்ம என்ன மெத்தட் போகிறோம்னா ஃப்ரீக்வன்சி ரியூஸ் அப்படிங்கிற மெத்தட் போகிறோம் இந்த பேர்லேயே இருக்கமா ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம் செல்லுலார் கான்செப்டில் என்ன பார்த்துருந்தோன்னா ஒரு செலுக்கு கொடுத்த சேனலை வந்து நம்ம நெய்பரிங் செல்க்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு படித்தோம் ஆனால் இங்கே ஃப்ரீக்வன்சி ரியூஸில் என்ன படிக்க போகிறோன்னா ஆல்ரெடி ஒரு செல்லுக்கு கொடுத்த சேனலை நான் இன்னொரு செல்லுக்கும் கொடுக்கலாம் பட் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க போத் த செல்ஸ் ஷுட் பி செப்ரேட்டட் பை அ வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் ஸோ தட் த இன்டபரன்ஸ் லெவல்ஸ் ஆர் வித்இன் த லிமிட் ஒரு டாலரபிள் லிமிட்குள்ளே அந்த இன்டபரன்ஸ் இருக்கணும் இன்டப்பரன்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் இப்போ ரெண்டு செல் நெய்பரிங் செல்ஸ் இருக்குது ரெண்டு நெய்பரிங் செல்ஸ்க்கும் நான் வந்து சேம் சேனல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இப்போ அட் அ டைம் இந்த ரெண்டு பேரும் கால் பண்ணுறாங்க அப்போது ரெண்டு பேரும் ஒரே சேனல் யூஸ் பண்ணுறதுனால ஒருத்தர் லைனில் பேசுகிறது வந்து இன்னொரு லைனில் இருக்கவங்களுக்கு தெளிவாக கேட்கும் பிகாஸ் தே ஆர் யூசிங் த சேம் சேனல் ஓகே அதாவது நான் இப்போ ஒருத்தவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா வேற ஒரு லைனில் இன்னொருத்தவங்க பேசுகிறது வந்து எனக்கு இங்கே இருக்கும் நடுவில் இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா கிராஸ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இது ரேர் கேசஸில் நம்மளும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இது இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன சொல்றாங்கன்னா இன்டெஃபரன்ஸை வந்து லிமிட்கில் வைங்க அந்த இன்டெஃபரன்ஸ் லிமிட்டில் வைக்கணும்னா இந்த செல்லோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் செல்லோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களோட மெயின் சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் பக்கத்து செல்லுலேருந்து வருது இல்லையா அதே சேனலை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அது வந்து அதோட சிக்னல் லெவல் வந்து கம்மி டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அது வந்து கம்மியாகிடும் ஸோ அது இன்டெஃபரன்ஸ் இருந்து அந்த கேட்டகிரிலருந்து மாறி நாய்ஸுங்கிற கேட்டகிரியில் மாறிடும் நாய்ஸ் கேட்டகிரியை வந்து நம்ம ஈஸியாக நாய்ஸ் எது எந்த நாய்ஸாக இருந்தாலும் நம்ம ரிசீவரில் ஈஸியாகவே வந்து ரிமூவ் பண்ணிடலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இப்போ நீங்கள் ஒரு ரூம்ல வந்து சத்தமாக பேசிகிட்ருக்கீங்க அப்போது உங்கள் ப உங்கள் பக்கத்து ரூமில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பேசுகிறது கேட்குமா கேட்காதா ரொம்ப அழகாக கேட்கும் இல்லையா அதே நீங்கள் பேசுகிறது ஒரு பத்து தெரு தள்ளி இல்லை ஒரு பக்கத்து ஊருக்கு நீங்கள் பேசுகிறது கேட்குமா கேட்க வாய்ப்பே கிடையாது அதே கான்செப்ட் தான் இங்கே பக்கத்து பக்கத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இன்டஃபரன்ஸ் நாய்ஸ் நாய்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும் அதே அந்த ரெண்டு செல்லுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நாய்ஸ் லெவல் கம்மி ஆகிடும் அப்படின்றாங்க ஓகே கிளியர் புரியுதா

Look at this diagram, இது ஒரு ஏரியாவில் இருக்க செல்ஸ் இப்போ இந்த செல்லுக்கு நம்ம frequency ரீயூஸ் பண்ணி சேனல்ஸ் அசைன் பண்ண போகிறோம் ஓகே சேனல்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்குது செவன் லேக் சேனல்ஸ் இருக்குது ஸோ இந்த செவன் லேக் channels நான் அந்த டயக்ராமில் காமிக்கிறது இட்ஸ் quite டிஃபிகல்ட் ஸோ நான் எதை எடுத்துக்கிறேன் frequency bands எடுத்துக்கிறேன் ஜியோக்கு எவ்வளோ frequency பேண்ட் இருக்குன்னு assume பண்ணிக்கிட்டோம் செவன் ஃப்ரீக்வன்சி பேன்ஸ் இருக்குதுன்னு பண்ணிக்கிட்டோம் ஸோ அந்த செவன் வச்சு நான் உங்களுக்கு இங்கே அசைன் பண்ணி காமிக்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு இருக்கிற அவைலபுள் ஃப்ரீக்வன்சியை வந்து ஃப்ரீவன்சி பேண்ட்ஸை ஒவ்வொரு செலுக்கு கொடுக்கலாம் ஒரு செலுக்கு ஏ அடுத்த செலுக்கு பி சிடிஇஎஃப் டிஇஎஃப் அண்ட் ஜி ஓகே இந்த ஆரஞ்ச் கலர் ஃபுல்லாக நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கிறத நம்ம கொடுத்து முடிச்சாச்சு ரிமைனிங் செல்ஸ்க்கெலாம் கொடுக்குறதுக்கு எனக்கு ஃப்ரீக்வன்சி பேண்ட் இருக்கா இல்லை அப்போ ஆல்ரெடி நான் அசைன் பண்ண ஃப்ரீக்வன்சியை தான் இந்த ரிமைனிங் செல்ஸ்க்கும் நான் அசைன் பண்ணணும் அதுதானே ஃப்ரீக்வன்சி ரியூஸ் ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாங்க எதுவுமே நியர் பையில இருக்கக்கூடாது இட் பி செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சி இந்த செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செல்லுக்கு பக்கத்துலேயே சி இருக்கக்கூடாது இந்த இந்த சிக்கு எதில் நெய்பரிங் செல்ஸ் சொல்லலாம் இது எல்லாமே நெய்பரிங் செல்ஸ் டிக்கு எதில் நெய்பரிங் சொல் சொல்லலாம் இது டியோட நெய்பரிங் செல்ஸ் ஸோ இந்த நெய்பரிங் செல்ஸில் அவங்க அதே சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடாது அதை தவிர நம்ம வேறு எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதே மாதிரி ப்ராப்பராக செலக்ட் பண்ணி அலக்கேட் பண்ணுற மெத்தட் தான் வந்து ஃப்ரீக்வன்சி ரியூஸ் அப்படி ப்ராப்பராக நம்ம அலக்கேட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கிடைக்கும் ஓகே இதில் நீங்கள் ஒரு த்ரீ டர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும் வாட்டர்ஸ் கிளஸ்டர் வாட்டர் கோர் சேனல் செல்ஸ் வாட்டர் சஜன் சேனல் செல்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம இப்போ ஃபர்தர் கிளாஸஸில் நமக்கு இது யூஸ் ஆகும் டூ மார்க்ஸ்லேயும் இது கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் என்னென்னு பார்க்கலாமா ஏ குரூப் ஆஃப் செல்ஸ் ஹேவிங் யூனிக் ஃப்ரீவன்சி பேண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி பேண்ட் கால்டர்ஸ் கிளஸ்டர்ஸ் அந்த ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பேண்ட் இருக்கணும் அந்த ஃப்ரீக்வன்சி பேண்டுக்குள்ளே ஒன் டைம் தான் எல்லா பிரீக்வன்சியும் வந்திருக்கணும் ரிப்பீட் ஆயிருக்க அந்த செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஸ்பீஷீஸ் என்ன சொல்லுவோம்னா கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இப்போ இந்த ஆரஞ்சு கலர் எடுங்க இங்கே பாருங்க ஏ வந்து ஒன் டைம் தானே ரிப்பீட் ஆகிருக்கு ரெண்டு தடவை வந்திருக்கா இல்லை இல்லையா ஸோ ஏபிசிடிஇஎஃப் அண்ட் ஜி இது வந்து ஒரு கிளஸ்டர் ஓகே இந்த கிளஸ்டர் தான் வந்து இந்த சிஸ்டம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே வரும் ஆனால் வேற வேறு பொசிஷனில் ரிப்பீட் ஆகும் ஆல்ஃபபெட்ஸ் பட் ஆனால் ஃப்ரீக்வன்சி பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு ஃப்ரீக்வன்சி பேண்ட் தான் ஓவரால் சிஸ்டம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் இதை தான் நம்ம வந்து கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்போ இந்த டயக்ராம் பார்த்து சொல்லுங்கள் இந்த டயக்ராமில் உங்களுக்கு எத்தனை கிளஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க Three clusters orange or color cluster, yellow or cluster, blue or cluster. Okay. Next, let us define what is co channel cells. செல்ஸ் யூசிங் சேம் ஃப்ரீக்வன்சி பேண்ட் ஆர் கால்டர்ஸ் கோ சேனல் செல்ஸ் எந்தெந்த செல்லுக்கு சேம் ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த செல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கோ சேனல் செல்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ இந்த டயக்ராமில் எதெல்லாம் கோ சேனல்ஸ்ன்னு சொல்லுங்கள் இப்போ ஏக்கு வந்து எதெல்லாம் கோ சேனல் செல்ஸ் இங்கே ஏ இங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது அதே ஏ எல்லோவில் இந்த இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளூ இந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ இது மூணுமே வந்து கோ சேனல் செல்ஸ் கிளியர்

கன்சிடரியா செல்லுலார் சிஸ்டம் ஹேவிங் ஏ டோட்டல் டூப்ளெக்ஸ் சேனல்ஸ் ஆஃப் எஸ் எஸ் டூப்ளக்ஸ் சேனல்ஸ் இருக்குதுன்னு இப்போ கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த டேர்ம்ஸ் எஸ்ஸு இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டர்ம் கே என்சி இது எல்லாமே வந்து ப்ராப்ளமுக்கு ரொம்ப யூஸ் ஆகுமா ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் நான் எதுக்கு அசைன் பண்ணுறேங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க ஓகே இப்போ வாங்க எவ்வளோ சேனல்ஸ் அசைன் பண்ணியிருக்கோம் எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது அந்த சிஸ்டமில் எஸ் டியூப்ளெக்ஸ் சேனல்ஸ் இருக்குது ஓகே இந்த ஏரியாவை வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம் செல் செல்ஸாக பிரிப்போம் அப்போ அந்த ஏரியாவில் எத்தனை செல்ஸ் இருக்கோ அதை வந்து என் அப்படின்னு டினோட் பண்ண போகிறேன் என் நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் ஈச் ஏரியா இப்போ இந்த ஏரியாவை நான் த்ரீ செல்ஸாக டிவைட் பண்ணுறேன்னா என்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ஓகே ஒவ்வொரு செல்லுக்கும் நான் என்ன அசைன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு சேனல்ஸ் அசைன் பண்ணணும் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இன் ஈச் செல் இஸ் டினோட்டட் பை கே ஓகே இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒவ்வொரு செலுக்கும் 1000 தௌசண்ட் சேனல்ஸ் அசைன் பண்ணுறேன் அப்படின்னா கேவோட வேல்யூ வந்து தௌசண்ட் ஓகே இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் எஸ் எனக்கு வேணும்னா நான் எதுவும் எதுவும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எஸ் கிடச்சிடும் கேவையும் என்னையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எஸ் கிடச்சிடும் எஸ்இஸ் ஈக்வல் டு கே இன்டூ என் த்ரீ 3000. தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அப்போ டோட்டல் இந்த ஏரியாவில் எவ்வளோ சேனல்ஸ் இருக்கான் த்ரீ தௌசண்ட் சேனல்ஸ் இருக்குது ஓகே இந்த த்ரீ தௌசண்ட் தான் யூஸ் பண்ணி நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி நம்ம ஃப்ரீக்வன்சி ரியூஸில் கெப்பாசிட்டியாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அந்த ரிப்பீட் ஆகுது இல்லையா கிளஸ்டர்ஸ் அது வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அதை எம் அப்படின்னு டினோட் பண்ண போகிறோம் எம் இஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் த கிளஸ்டர் இஸ் ரிப் ரிப்பீட்டட் அப்போது நமக்கு டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் சி வேணும்னா எதையும் எதையும் மல்டிப்ளை பண்ணால் போதும் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரெப்ளிகேட் ஆயிருக்கு இல்லையா எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கோ அதையும் நான் டோட்டல் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் எஸ் ஏன்னா இந்த எஸ்ஸு தானே வந்து நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் கெப்பாசிட்டி சி கிடைக்கும் சி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு எஸ்ன்னு எழுதலாம் ஓகே நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் இங்கே த்ரீ டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு த்ரீ டோட்டல் சேனல்ஸ் அங்கே எவ்வளோ பார்த்தோம் த்ரீ தௌசண்ட் த்ரீ இன்டூ த்ரீ தௌசண்ட் இதுதான் வந்து உங்களோட டோட்டல் கெப்பாசிட்டி ஓகே ஹென்ஸ் த ஃபார்முலா ஃபார்ம்ல்குலேட் த கெபாசிட்டி யூசிங் ஃப்ரீக்வன்சிசஸ் ஈக்வல் டு எம்எஸ் ஆர் எஸ்ஸோட வேல்யூ நீங்கள் சப்ஸிட் பண்ணீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு கேஎன் நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அதை சப்ஸிட் பண்ணீங்கன்னா சி இஸ் ஈக்வல் டு எம் கேஎன் இப்படியும் எழுதலாம் ஓகேமா த கெபாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கிளஸ்டர் ஒரு கிளஸ்டர் ஒரு சிஸ்டம்ல எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கோம் அதை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும்ன்றாங்க எம் இன்க்ரீஸ் ஆக சியும் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இது ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இந்த எம் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகும் கிளஸ்டர் சைஸை டிபெண்ட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகும் இப்போ கிளஸ்டர் சைஸ் வந்து அதாவது நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் ஒன் கிளஸ்டர் அந்த கிளஸ்டர் சைஸ் வந்து சின்னதாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிப்பீட்டேஷன் அதிகமாக இருக்கும் இதை சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் வச்சு சொல்லட்டுமா இப்போ ஒரு ஏரியாவில் டுவெண்ட்டி சேனல்ஸ் வரணும் அப்படின்னா இப்போ கிளஸ்டர் சைஸ் வந்து டூன்னு சூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு கிளஸ்டர்ல ரெண்டே ரெண்டே செல் தான் இருக்கு அப்போ இந்த ரெண்டு செல் எத்தனை தடவை ரிப்பீட் ஆனால் எனக்கு டுவெண்ட்டி வரும் டூ இன்டூ டென் டென் டைம்ஸ் ரிப்பீட் ஆனாதான் எனக்கு டுவெண்ட்டி வரும் கரெக்டா அதே இப்போ கொஞ்சம் கிளஸ்டர் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா ஒரு கிளஸ்டர்ல ஃபோர் செல்ஸ் இருக்குன்னு அசையும் பண்ணிக்கலாம் அப்போ இந்த ஃபோர் எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணா எனக்கு டுவெண்ட்டி வரும் ஃபோர் இன் ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணாலே எனக்கு டுவெண்ட்டி வந்துடும் அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிளியராக தெரியுதுன்னா கிளஸ்டர் சைஸ் சின்னதாக உங்களுக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டேஷன் வந்து அதிகமாகுது எம் வந்து அதிகமாகுது அப்போது கெப்பாசிட்டி இப்போ இது கூட ரிலேட் பண்ணுங்கள் கெப்பாசிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணுன்னா எம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்போ எம் இன்க்ரீஸ் ஆகணும்னா கிளஸ்டர் சைஸ் எப்படி இருக்கணும் கம்மியாக இருக்கணும் பட் ஆனால் இங்கே தான் ஒரு ஒரு ப்ராப்ளம் வருது கிளஸ்டர் சைஸ் சின்னதாக டிஸ்டன்ஸ் பிட்வீன் கோச்சனல் செல்ஸ் அதாவது செல்ஸ் யூஸிங் சேம் ஃப்ரீக்வன்சீஸ் இதோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுது ரொம்ப கம்மியானால் நமக்கு இன்டெஃபரன்ஸ் என்ன ஆகிடும் அதிகமாயிடும் அதே நீங்கள் ப்ளிக் பிக் கிளஸ்டர் சைஸ் சூஸ் பண்ணும்போது நமக்கு டிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இன்டெஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் டாலரபிள் லிமிட் குள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ கிளஸ்டர் சைஸ் a எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் cellular சிஸ்டம் இந்த cluster சைஸ் வந்து நீங்கள் பெருசாகவும் இருக்கணும் அப்போ தான் இன்டர்ஃபரன்ஸ் லெவல் கம்மியாக இருக்கணும் அட் சேம் டைம் நிறைய டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும் அப்போ தான் நமக்கு கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ இது ரெண்டுட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி வி ஹவ் எ ஃபார்ம்லா என்ஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஐஜே ப்ளஸ் ஜே ஸ்கொயர் எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் ஒன் கிளஸ்டர் ஒரு cluster size சொல்கிறது so, n ஐஎன்ஜேஆர் எனி பாசிட்டிவ் டீச்சர்ஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் இல்லாமல் எனி பாசிட்டிவ் டீச்சர்ஸ் நீங்கள் சப்ஸிட் பண்ணிக்கலாம் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் கிளஸ்டர் சைஸ் வந்து சூஸ் பண்ணணும் ஸ்டாண்டர்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து ஃபோர் செவன் ஆர் டுவெல் இந்த கிளஸ்டர் சைஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவோம் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸ் கூட பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மூணு வேல்யூஸ்குள்ளே வர மாதிரி தான் கிளஸ்டர் சைஸ் இருக்கும் ஓகேம்மா க்ளியா

chain of the hexagon and second step on the nana turn 60 degree either in clockwise direction or anti-clockwise direction and move j cells okay இப்போ ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குது இல்லையா நான் ஒரு நம்பர் வச்சு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் இல்லை ஐஎஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு எடுத்துக்கலாம் ஜேஇஸ் ஈக்குவல் டு டூன்னு எடுத்துக்கலாம் இப்போ இதுதான் வந்து ஒரு ஏ ஃப்ரீக்வன்சி பேண்ட் கொடுத்துருக்கேன் இந்த செல்லுக்கு நான் ஏ ஃப்ரீக்வன்சி பேண்ட் கொடுத்துருக்கேன் இப்போ இதே ஃப்ரீக்வன்சி பேண்ட் நான் வேறு எங்கேயோ ஒரு செல்லுக்கு கொடுக்கணும் அப்போ அதுதான் வந்து கோச்சனல் செல் அது எங்கே அந்த எந்த இடத்துல அது கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன மூவ் ஐ செல்ஸ் அலாங் எனி செயின் ஆஃப் த ஹெக்ஸகான் ஒரு ஹெக்ஸகானுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குது சிக்ஸ் சைட்ஸ் இருக்குது இந்த சைடில் ஏதாவது ஒரு சைடு வழியாக நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க எத்தனை செல்ஸ் மூவ் பண்ணணுமா ஐ செல்ஸ் மூவ் பண்ணணும் இப்போ நமக்கு ஐஎஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்போ த்ரீ செல்ஸ் மூவ் பண்ணிக்கோங்க த்ரீ செல்ஸ் மூவ் பண்ணியாச்சு செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க டேர்ன் சிக்ஸ்டி டிகிரி எய்தர் கிளாக் வைஸ் டேரெக்ஷன் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன் அண்ட் மூவ் ஜே செல்ஸ் எய்தர் நீங்கள் கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையோ இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன்லையோ சிக்ஸ்டி டிகிரி டேர்ன் பண்ணணுமா ஸோ சிக்ஸ்டி டிகிரி நம்ம டேர்ன் நான் அப்போ கிளாக் வைஸ் டேரக்ஷனில் டேர்ன் பண்ணிக்கிறேன் எத்தனை செல்ஸ் இப்போ டர்ன் பண்ணி எத்தனை செல்ஸ் மூவ் பண்ணணுமா ஜே செல்ஸ் மூவ் பண்ணணும் ஜேவோட வேல்யூ என்ன டூ செல்ஸ் அப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு டூனா டூ செல்ஸ் இப்போ நான் மூவ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல தான் நெக்ஸ்ட் கோச்சனல் செல்ஸ் ஏ வரணும் ஓகே இப்படி தான் கோ சேனல்ஸ் வந்து அசைன் பண்றாங்க ஓகே கிளியர்மா

அதோட டெஃபினேஷன்ஸ் அண்ட் அதோட கெப்பாசிட்டிஸ் இதோட நிறுத்திக்கிட்டா போதும் ஓகே தட்ஸ் ஆல் ஃபார் டூ டேஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃப்ரீவென்சி ரியூஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்ஸ் சாரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லைன்னா இந்த மெயில் ஐடியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ யூ பாய்